மூன்றாம் வகுப்பு தமிழ். தண்ணீர் தண்ணீர் பயிற்சிகள் எப்படி செய்வது அப்படின்றதை பற்றி பார்க்கலாம். முதல் பயிற்சியாக நீங்கள் தனிநபர் பயிற்சியாக செய்யணும். இதை இங்கே வண்ணமயமான சொற்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அடர்ந்த, நண்பகல், மழை, காடு, நேரம், பொழிவு. இந்த சொற்களை ஏதேனும் ரெண்டு சொற்களை இணைச்சி நீங்கள் ஒரு புது சொல்லை உண்டாக்கணும். அடர்ந்த காடு இணைச்சா என்ன வரும், அடர்ந்த காடு. இதுபோல் மற்ற இரண்டு இரண்டு சொற்களை இணைச்சி மேலும் இரண்டு வார்த்தைகளை உண்டாக்கணும், உண்டாக்கி இதில் எழுதணும். அடுத்த பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருள்களின் பயன்களை எழுதணும். இங்கே சில பொருட்கள் கொடுத்துருக்காங்க. முதலாவதாக இருக்குது நெல். நெல்லிலிருந்து கிடைப்பது என்னென்ன, அரிசி, தவிடு. இதுபோல் தென்னை மரத்திலேருந்து என்னென்ன கிடைக்கும், கரும்புலேருந்து என்னென்ன கிடைக்கும், வாழை மரத்திலேருந்து என்னென்ன கிடைக்கும், பனை மரத்திலேருந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு இரண்டு இரண்டு பயன்களை இங்கே எழுதணும். இந்த பயிற்சியை நீங்கள் தனிநபர் பயிற்சியாக செய்யணும். அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இந்த பயிற்சியில் ஒரு பொருளுக்கு இரு பயன்களை எழுதணும். உதாரணமாக இங்கே கயிறு இருக்குது. இந்த கயிறை வச்சு நம்ம என்னென்னலாம் செய்யலாம், பல விதமாக நம்ம பயன்படுத்தலாம். அதில் இரண்டை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும். கயிறை வச்சு நம்ம கட்டலாம், ஊஞ்சல் ஆடலாம். இதுபோல் இது என்ன, கொம்பு அல்லது குச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை வச்சு என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரெண்டே எழுதணும். நூல் இல்லையா இது, நூலை வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க. புத்தகம், புத்தகத்தை வச்சு என்னென்ன செய்வீங்க அப்படின்ற பயன்களை இங்கே எழுதணும். அடுத்த பயிற்சிக்கு போகலாமா? இந்த பயிற்சியில் சொற்களை கொண்டு கதை ஒன்றை உண்டாக்கணும். இங்கே என்னென்ன சொல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு படிங்க பார்க்கலாம். படிச்சிட்டிங்களா? இந்த சொற்களை பயன்படுத்தி நீங்களே ஒரு கதையை உண்டாக்கணும். அதை குழு செயல்பாடாக இங்கே செய்யணும். உங்கள் குழுக்களுக்குள்ள நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இந்த செயல்பாட்டில் இந்த சிங்கம் பொம்மையை இங்கே காலியாக இருக்கு இல்லையா புத்தகத்தில், இந்த இடத்துல வரைஞ்சி வண்ணம் தீட்டணும். இந்த செயல்பாடு உங்களுக்கு தனிநபர் செயல்பாடு, நீங்கள் தனியாக செய்யணும். அடுத்த செயல்பாட்டுக்கு போகலாம். இந்த செயல்பாட்டில் நீங்கள் குழுவாக இந்த கதையை படித்து பார்க்கணும். இந்த கதை எப்படி போகுதுன்னு பாருங்கள். இடையில இடையில் விலங்குகளோட பெயர் கொடுக்காம அதனோட படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த விலங்குகளோட பெயரை நீங்கள் சொல்லி அந்த வாக்கியங்களை படித்து கதையை முழுமையாக படியுங்க. இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னு படித்து அதற்கான பதிலை அந்த கட்டத்தில் எழுதுங்க. இந்த செயல்பாட்டில் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சுஜதா அவள் அத்தைக்கு எழுதின கடிதமாக இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில இடங்கள் தண்ணீரில் அழிஞ்சு போயிருக்கு. இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன வரும்னு நீங்களே யோகிச்சு இந்த கடிதத்தை இடைவிடாமல் படித்து காட்டணும். இது ஒரு குழு செயல்பாடு.
இது உங்களுக்கு ஒரு சின்ன வகை குறிப்பு தான். மேகங்கள் குளிர்விக்கப்படும்போது மழையாக பொழிகின்றன. மரங்கள் மேகங்களை குளிர்விக்கின்றன. எனவே நாம் என்ன நடணும்? மழை பெய்யணும்னா? ஆமாம், மேகங்கள் வரணும்னா நம்ம மரங்களை அதிகமாக நட்டு வளர்க்கணும். கலந்துரையாடுக. ஆசிரியர்களிடம் நீங்கள் கலந்துரையாடணும். என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு பாருங்க. ஆசிரியர் உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள்: நம் ஊரில் தண்ணீர் பஞ்சம் உள்ளதா? நம் ஊரில் உள்ள நீர்நிலைகள் என்னென்ன? மரங்களின் எண்ணிக்கை முன்பை விட கூடியிருக்கிறதா குறைந்திருக்கிறதா? மழை பொழிவதற்கும் மரத்திற்கும் தொடர்புண்டா? நம் ஊரில் தண்ணீர் அதிகரிக்க என்ன செய்யலாம்? இவைகளை பற்றி நீங்கள் கலந்துரையாடணும். இறுதியாக வீட்டு பாடம் ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது என்னென்னா, நம் ஊரில் உள்ள நீர்நிலைகளில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது இருப்பதை விட தண்ணீர் கூடுதலாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா என்பதை வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு வாங்கணும். கேட்டு வந்து நாளைக்கு சொல்லணும்.